அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். குரு ராகவேந்திராய நமக. நான் திரு சபரிதாசன் பேசுகிறேன். நான் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன். எனது தொழிலில் சில காலமாக முடக்கங்கள் இருந்தது. திருமாறன் அவர் மூலமாக திதி தேவதை வழிபாடு என்பதை தெரிந்து கொண்டேன். அதன் மூலமாக எனக்கு உண்டான தேவதை வழிபட்ட பிறகு எனக்கு வேலையில் முன்னேற்றங்கள், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. திருமாறன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறைவன் என்பவர் யார், இறைவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி பல பேருக்குள்ளே இருக்குது. பல பேருக்கு இந்த விஷயம் வந்து புரியாத ஒரு புதிராக இருக்குது. இந்த வீடியோ பதிவில் அதை பற்றி கொஞ்சம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய இந்த பதிவு என்பது சில இடங்களிலிருந்து எடுத்தது தான். இப்போ பல சித்தர்கள் வந்து இப்படி தான் இருக்கிறாரு அப்படி தான் இருக்கிறாருன்னு சொன்ன விஷயங்களை நான் சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்து முன்வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போது ஒரு சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து எனக்கு சயின்ஸ் படி எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இறைவன் என்பவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன், அருள் பெரும் ஜோதியாக இருக்கிறார். அதாவது லைட், வெளிச்சம், அதாவது இந்த லைட்டாக இருக்கிறார் அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். அப்போ அப்படி பார்க்கும்போது சயின்ஸ் படி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இறைவன் என்பவர் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கிறாரு, இறைவன் இல்லாத இடமே இல்லை, இறைவன் இல்லாத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் பல பேர் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பொருளோட சேர்க்கை என்ன, அணுக்களின் சேர்க்கை தான் ஒரு பொருளாக இருக்குது. இப்போது ஒரு 10,000 அணுக்கள், ஒரு 20,000 அணுக்கள், ஒரு பல லட்சம் அணுக்கள், இந்த அணுக்களோட சேர்க்கை தான் ஒரு பொருளாக இருக்குது. அந்த அணுக்களோட சேர்க்கை, அந்த அணுக்கள் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இப்படி இருக்குது. அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதுக்குள்ளே டீப்பாக போனோம் அப்படின்னா ஃபோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது. அப்போ அந்த ஃபோட்டான் என்ன அப்படின்னா, அதுதான் அருட்பெரும் ஜோதி, அதுதான் வந்து லைட் பார்ட்டிக்கல், அதாவது லைட் பார்ட்டிக்கல் சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அதுக்குள்ளே ஒரு டீப்பாக போக 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 எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதுதான் வந்து அணுக்களாக இருக்குது. அதுக்குள்ளே டீப்பாக போகணும் அப்படின்னா ஃபோட்டான் இருக்குது. அந்த ஃபோட்டான் தான் என்னவாக இருக்குது அப்படின்னா, அருட்பெரும் ஜோதியாக இருக்குது, அதாவது லைட் பார்ட்டிக்கலாக இருக்குது. அந்த லைட் பார்ட்டிக்கல் சேர்ந்தது ஒரு வடிவமாகவே இருக்குது. அப்போ இந்த லைட்டு தான் எப்படி இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ சயின்ஸால் நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டோம். இன்னும் சில வேதங்களாக இருக்கட்டும், சில மதங்களாக இருக்கட்டும், என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது திருக்குறான் எடுத்துப்போம், முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க திருக்குறான். அப்போ அந்த திருக்குறானில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அல்லாஹ்வும் 100 சமாவாதி வல் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் என்பவர் ஒலி வடிவில் இருக்கிறார், ஒலினா அந்த சவுண்டு கிடையாது, லைட், அந்த லைட்டாக தான் இருக்கிறான்னு சொல்லி இந்த முஸ்லீம் மதத்தில் சொல்லப்படுது. அப்போ இதுவே வந்து நீங்கள் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போகிறீங்க, ஒரு கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, அங்கே என்ன சொல்லப்படுது, இயேசுவை வந்து, ஜீசஸை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அங்கேயும் வந்து அந்த லைட்டை பற்றி தான் சொல்லியிருக்கு. இந்த ஜீசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது ஜீசஸ் எப்படி இருக்கிறாருன்னா, லைட்டாக தான் இருக்கிறாரு, அருட்பெரும் ஜோதியாக தான் இருக்கிறாருன்னு அந்த இடத்துலையும் வந்து லைட்டை தான் வந்து சொல்கிறாங்க. இதுவே வள்ளலார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, மகாமந்திரம், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, இருக்கிறதுலேயே வந்து உயர்ந்த மந்திரம் எது அப்படின்னா, அது அருட்பெரும் ஜோதி மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து இறைவனே அவருக்கு கொடுத்ததா சொல்லி சொல்கிறாரு, இறைவனே இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட, அதாவது இறைவன் அவரோட மந்திரத்தையே, இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லும்போது அந்த அருட்பெரும் ஜோதி மந்திரம் தான் வருது. அப்போது அங்கேயும் என்ன இருக்குன்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அங்கேயும் இந்த ஜோதியை தான் வந்து குறிப்பிடுறாங்க. இதே சிவவாக்கியர் எடுத்துங்க, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா அந்த இடத்துல கவனிங்க, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, அதாவது இந்த மனிதனோட உடம்புக்குள்ள தான் இறை சக்தி என்பது இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அந்த சிவவாக்கியர் என்ன அந்த இடத்துல ஊனி சொல்கிறார் அப்படின்னா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அப்படின்றாரு. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை அப்படின்றார். நாடி 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 நாட்களும் கழிந்து போய், வாடி 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 மாண்டு போன மாண்டர்கள், கோடி 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 எண்ணிருந்த கோடியே அப்படின்றார். அப்போது அவரும் சிவவாக்கியரும் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இறைவன் என்பவன் உள்ளதான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஜோதி வடிவத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவவாக்கியர் அவர்களும் சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி குதமி சித்தர் எடுத்துங்க, குதமி சித்தர் என்ன சொல்கிறாரு, அண்டத்திற்கப்பால கண்ட சுடரினை உன் பிண்டத்துள் காண்பாய் அடி குதன்பாய் அப்படின்றார். அப்போது அண்டத்திற்கப்பால கண்ட சுடரினை உன் பிண்டத்துள் காண்பாய், பிண்டம்னா என்ன, அந்த உடம்புக்குள்ளே பார்க்கலாம், அந்த வெளியிருக்கக்கூடிய இறைவனை உள்ளே பார்க்கலாம், எப்படி இருக்குது அப்படின்னா, அதுவும் ஜோதி வடிவில் தான் இருக்குன்னு சொல்லி குதம்பை சித்தர் சொல்கிறார். இதுவே சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவு உலாவிய நீர்மலிவேணியன், அழகில் ஜோதியன் அப்படின்னு சொல்கிறார். அழகில் ஜோதின்றார், அழகில் ஜோதின்றார், அந்த இறைவனை வந்து அழகில் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேக்கிலாரோட அந்த பெரிய புராணத்துலேயும் வந்து அந்த ஜோதியை தான் குறிப்பிடுறாரு. அப்போ அதே மாதிரி சிவபுராணத்தில், அதாவது திருவாசகத்தில் சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு,
மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இறைவனை வந்து இந்த ஜோதி வடிவில் தான் அவரும் வந்து சொல்றாரு மாணிக்க வாசகர் சாமி. அப்போ இந்த சிவபுராணத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஜோதி ஜோதி ஜோதினு நிறைய இடத்துல வரும். சில இடங்களை நான் வந்து சுட்டி காட்டுறேன் பாருங்க. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. அப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சோதி அப்படின்ற கூடிய விஷயம் வந்து வருது. இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய இடத்துலையும் வந்து ஜோதின்ற ஒரு விஷயம் வருது, இந்த இடத்துலையும் ஜோதி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இன்னொரு விஷயம் சுட்டி காட்டுறேன் பாருங்க. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனகும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே. நல்லா கவனிங்க, காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தேற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். அப்ப இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் அந்த ஜோதி ஜோதி ஜோதினு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வந்து மாணிக்க வாசகர் சாமி சொல்லியிருப்பாரு. இப்ப இதுவே வந்து திருவன்பாவையில வந்து என்ன சொல்லியிருப்பார் மாணிக்க வாசகர் சாமி அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியேன்னு சொல்லிட்டு முதல் பாடலே வந்து இந்த விஷயத்த சொல்லிதான் ஆரம்பிப்பார். ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியே. யாரை குறிப்பிடுறாருன்னா அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதினா இறைவன், அந்த இறைவன் என்பவர் அந்த ஜோதி வடிவில் தான் இருக்கிறார்ன்றது அந்த திருவன்பாவையில முதல் பாடல்லயே இருக்கு. அதே மாதிரி திருமூலர் ஐயா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பாடல் நம்பர் 9, நெற்றிக்கு நேரே புருவத்திற்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரம்பன் அமர்ந்த இடம்ன்றார். அப்போ நெற்றிக்கு நேரே புருவத்திற்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். ஒளி அது அது என்ன சொல்றாரு அப்படின்னா ஜோதியா தான் இருக்கிறாரு, அந்த இடத்துலதான் வந்து ஜோதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திருமூலர் சாமி சொல்றாரு. இது வந்து 9வது பாடல். இப்ப இதுவே வந்து 319வது பாடல்ல திருமூலர் சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதி பிரான் அமரர்க்கும் பரஞ்சுட சோதியடியார் தொடரும் பெருந்தெய்வம் ஓதி உணரவல்லோ என்பர் உள் நின்ற சோதி நடத்தும் தொடர்வரியாரே. அப்போ இந்த பாடலை கேட்டு முடிச்சிருப்பீங்க, அந்த பாடலுக்கு பக்கத்துலேயே வந்து விளக்கமும் படிச்சிருப்பீங்க. அப்போ அவர் அதாவது பல பாடல்கள் என்ன சொல்றாரு திருமந்திரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜோதி வடிவு தான் ஜோதியா தான் இருக்கிறார் இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்துட்டே இருக்க முடியும். இதுவே வந்து தேவாரத்தை எடுத்துங்க, அதுல என்ன பாடல் இருக்கும் அப்படின்னா, இல்லக விளக்கது விருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த இடத்துலையும் வந்து என்ன சொல்றாருன்னா விளக்கு விளக்கு விளக்குன்னு சொல்லி தான் வரும். அப்போ அந்த விளக்கு என்பது எது, அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய விஷயம், அந்த லைட்டை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த விளக்கு என்பது தான் அந்த ஜோதி என்பது தான் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த தேவார பாடல்கள்லையும் இருக்கு. அதே மாதிரி வந்து ஐயப்பன் சுவாமியை வந்து நம்ம ஒரு டைம் வந்து வணங்குவோம், அது எந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகர ஜோதினு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மகர ஜோதி அப்படின்றது நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, அதுவே விளக்கு இருக்கு மகர ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஐயப்பனை அந்த ஜோதி வடிவத்தில் நம்ம வணங்கக்கூடிய அந்த நாள் என்பது தான் அந்த மகர ஜோதியாகவே நம்ம வந்து வணங்குறோம், அந்த மகர ஜோதியாகவே நம்ம செலிப்ரேட் பண்றோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் ஒரு விளக்கு ஏற்றுவோம் மேலே, திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அன்னைக்கு தான் அந்த அண்ணாமலையார் வந்து நம்மளுக்கு காட்சி தராரு அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குவோம். அந்த திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அந்த தீபம் என்பதும் அந்த ஜோதியை குறிக்கக்கூடியதான், அந்த ஜோதியை பார்த்து தான் நம்ம வணங்குறோம். அது என்னதான் வந்து நெருப்பு ஸ்தலமாக இருந்தாலும் அங்கே ஏற்றக்கூடிய அந்த இறைவன் என்பவரும் நெருப்பு தான் அப்படின்றது குறிப்பிடுது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த சிலைக்கு வந்து தீபாரத்தனை காட்டுவாங்க, அந்த ஒரு நெருப்பை வச்சு தான் வந்து தீபாரத்தனை காட்டுவாங்க, அந்த ஒளியை வச்சு தான் தீபாரத்தனை காட்டுவாங்க லைட். அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த லைட்டு தான் இந்த ஒளி தான் வந்து உங்களுக்குள்ளேயும் இருக்குது, இந்த ஒளியை நீங்கள் இப்படி வெளியே பார்க்குறத உள்ளே பாருங்கள், எங்கே பார்க்குறது உள்ளே இங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லி அதை வந்து குறிப்பிடுறது, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காட்டணும், அப்போ தான் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த விஷயம் என்பது வைக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த லைட் அப்படின்ற கூடிய விஷயம் தான், ஜோதி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் பல எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இன்னும் பல எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். சில விஷயங்கள் இப்படி தான் இருக்குது, நீங்கள் வந்து இறைவன் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை, அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார். அப்போ நீங்கள் அந்த அருட்பெரும் ஜோதியை நீங்கள் வணங்கிட்டு வர வர வரவே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ என்னென்னா அந்த அருட்பெரும் ஜோதி எல்லாத்துலேயுமே இருக்கிறாருன்ற, இப்போ இந்த லைட்டில் இருக்கிறாரு, அந்த கேமராவில் இருக்கிறாரு, அந்த ஏசியில் இருக்கிறாரு, ஃபேனில் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். அப்போது எல்லாத்தையும் இறை சக்தியாக பார்க்கக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார் அப்படின்போது எல்லா பொருளையும் இறைவனை காண வேணும் நீங்கள். அப்போ அந்த இறைவனை நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா உயிர்களையும் இறைவனை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க மேலே கோபம் வராது, வெறுப்பு வராது, அவங்கள வந்து நீங்கள் அழிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, அவங்கள வந்து துன்புறுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக விலகி போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக விலகி போகும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி என்பது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைட் என்பது பிரகாசிக்க ஆரம்பிக்கும்.
அப்போ என்னன்னா அந்த ஆன்ம பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான். அப்போ இந்த விஷயங்களை நீங்க பண்ணவே இறைவன் எல்லாத்துலயும் இருக்கிறாரு. நீங்க உணரும் போது உங்களோட செயல்கள் மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மையில இருக்கும், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த ஆரம்பிப்பீங்க, மற்ற உயிர்களையும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அந்த நேசிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் மலர ஆரம்பிப்பாரு. அது என்னது இறைவன் என்பது என்னது, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பிரகாசம், அந்த ஆன்மா விரிவடையுது. அப்ப அப்படி ஏற்படும் போது இறைவன் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார் என்பதை நீங்க முழுமையாக உணர்வீங்க. அதனாலதான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, போய் சூரியனை பார்த்து வணங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அருட்பெரும் ஜோதி, அதுவும் வந்து அருட்பெரும் ஜோதி. அப்போ எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறாருன்றது புரிஞ்சுங்க. இதில் தான் இருக்கிறாரு, அதில் தான் இருக்கிறார், இந்த கல்லில் தான் இருக்கிறார், அந்த கல்லில் தான் இருக்கிறாருன்றதை விட்டுட்டு அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் இறைவன் என்பவர், அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார்ன்றதை புரிஞ்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 21 டேஸ் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருந்தோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் யாரெல்லாம் எழுந்திரிச்சு அந்த 21 டேஸ் கடைபிடிச்சாங்களோ அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு. நினச்சே பார்க்க முடியாத விஷயங்கள், 10 வருஷம் 12 வருஷம்லாம் வெயிட் பண்ணி கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த 21 டேஸ் இந்த 10 டேஸ்க்குள்ளே எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அதை தொடர்ந்து வேற ஏதாவது 21 டேஸ் சேலஞ்ச் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு 21 டேஸ் சேலஞ்ச் கிராட்டிடியூட் ரைட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் 21 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.